ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா பிரம்மோஸோடைய ரஷ்யன் வேரியண்டை யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். எல்லாரும் சொல்ற மாதிரி உலகிலேயே சக்தி வாய்ந்த சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலான பிரம்மோஸோடைய ரஷ்யன் வேரியண்ட் இருக்கும் பொழுது ஏன் யுக்ரைனிய படையினர்கள் ரஷ்யாவுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்துறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதற்கு காரணம், யுக்ரைன் அவங்களுடைய படையினரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல குமிச்சு வைக்காம பல இடங்கள்ல பரவலா பிரிச்சு விட்டுருக்காங்க. இந்த ஏவுகணையான துல்லியமா தாக்குதல் நடத்த முடிஞ்சாலும் தாக்குகின்ற இடத்துல அதிகமான ஆயுதங்கள் இருக்க போறது கிடையாது, ஒன்னு ரெண்டு ஆயுதங்கள் தான் இருக்கும். அப்படின்னும் போது அந்த ஒரு ஆயுதம் மட்டும்தான் அழிக்கப்படும். பல மிசைல்களை ஏவனாதான் ஒரு ஒரு ஆயுதத்தையும் அழிக்க முடியும்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. இன்று ஒரு பிரம்மோஸ் உடைய விலை கிட்டத்தட்ட 25-30 கோடி இன்னும் வச்சுக்கிட்டா கூட ரஷ்யாவுக்கு மிக அதிகமான பொருட்செலவு ஏற்பட்டுகிட்டே வருது. என்னதான் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வச்சிருந்தாலும் அதை பயன்படுத்தும் விதம், அதற்கு எதிரிகள் ஆற்றும் எதிர்வினை, இது ரெண்டும் தான் அந்த ஆயுதத்துடைய சக்தியை தீர்மானிக்குது.